அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ மார்னிங் என்னடா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, என்னடா லஞ்ச் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மண்டையை போட்டு நம்மலாம் பிச்சுக்குவோம். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக டெலிஷியஸாக ஸ்குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு 4 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழத்தோட கொட்டை, அதாவது ஜாக் ஃப்ரூட் சீடு. இது வந்து நம்ம பலாப்பழம் சாப்பிடும் போது நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் இதை யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவாங்க குப்பைன்னு நினச்சி. பட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இந்த பலாப்பழம் கொட்டை வந்து சாம்பாரில், கறி குழம்புல, அதுக்கப்புறம் தனியாகவே பாயில் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோடய ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என் பொண்ணுக்கும் வந்து இந்த பலாப்பழ கொட்டை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் வச்சு ஒரு ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ நம்ம வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பலாக்கொட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். ஓகேயா? இதில் வச்சு நீங்கள் பிரியாணி கூட பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கொண்டக்கடலை வச்சு பிரியாணி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிரியாணி கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து சோம்பு போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து நறுக்கி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி கட் பண்ணணும் அப்படிலாம் தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ரைஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம். ரைஸ் மட்டும் நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுட்டா போதும். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலாப்பழ கொட்டையை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த பலாப்பழ கொட்டை வந்து வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அவ்வளவுதான். மேந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட்டு கிண்டி இறக்கிடணும். கொஞ்சமாக நான் வந்து கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்தேன். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். நீங்கள் நார்மல் நம்ம தினமும் சாப்பிடுவோம் இல்லையா சாப்பாட்டு அரிசியில், அதில் கூட நீங்கள் சாப்பாடு செஞ்சு நம்ம இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பொன்னி ரைஸில். ஃபைனலாக நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா கீ 1 ஸ்பூன் விட்டுட்டு நான் வந்து அப்படியே கிளறிட்டு இதை வந்து அவளோட லன்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். கூட வந்து மாம்பழம் அப்பளம் வந்து வச்சுருந்தேன் அன்றைக்கி. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் வந்து ஆப்ஷனல், பட் நெய் வந்து கிட்ஸுக்கு கொடுக்கறது அவ்வளோ நல்லது. ஸோ சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து அன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து நவரின்க்கு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாஸ்தா ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு 1 கப் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா சேர்க்க போகிறேன். நான் வந்து இந்த ஷேப்பில் இருக்க, அதாவது ஷெல் ஷேப்பில் இருக்க இந்த பாஸ்தா வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஷேப் பாஸ்தா வந்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இதுதான் நான் எடுத்திருக்கேன். 1 கப் நான் எடுத்திருக்கேன். இது 1 கப் வந்து போட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயிலும் சால்ட்டும் போட்டு இதை நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் பாஸ்தா செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சது, அதுக்கப்புறம் ஒரு அதாவது லெமன் சைஸ் ஆனியன் 1, அதையும் நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் கேப்சிகமும் தக்காளியும் உள்ளே சேர்த்துட்டேன். தக்காளி கேப்சிகம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கணும், அதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா மசிஞ்சு
பிசைஞ்சு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து இந்த ஸ்டேஜில் உள்ளே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மசாலா வந்து கொடுக்க போகிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் வந்து காரம் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த மஷ்ரூம் குக் ஆகிற வரையும் கொஞ்சம் நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க நம்ம பாஸ்தா அதை உள்ளே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த பாஸ்தாவில் வந்து எல்லா மசாலாவும் நல்லா கூட்டாகி சூப்பராக நமக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து சிக்கன் போடலாம், ப்ரான் போடலாம், மஷ்ரூமோட ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். கூட வந்து பார்த்திங்கன்னா தம்மாடை கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக ஹெல்த்தியாக வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பாஸ்தாலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மில்லட் பாஸ்தாவாக இருக்கட்டும், ராகி பாஸ்தா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து பாஸ்தா கிடைக்குது. அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்தா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சூப்பரான மெக்சிகன் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம், கேரட், பட்டாணி, கார்ன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து நம்ம போட போகிறோம். சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு இதை நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணலாம். டொமேட்டோ கெச்சப் வந்து நான் சேர்க்குறேன். உங்ககிட்ட பிட்ஸா சாஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது தைம், ரோஸ்மெரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது இந்த பிட்ஸா மேலே நம்ம டாப்பிங் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, அது கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் குக் பண்ண ரைஸை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ரைஸ். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மெக்சிக்கன் ரைஸ் எப்படின்னா பாயில்டு ரைஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ரா ரைஸ் அப்படியே உள்ளே போட்டு அதாவது தண்ணி அளந்து ஊற்றி அப்படியே வந்து குக் பண்ணி எடுப்பாங்க, தம் பண்ணி. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக ரைஸை வந்து நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி விட்டுட்டு அதை தம்மில் விட்டு எடுக்கிறேன். இப்போது அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். பொட்டேட்டோஸ் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், நூடுல்ஸ் மாதிரி. அது கூட பெரி பெரி மசாலா நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் சில்லி பவுடர் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அது கூட நான் வந்து ஒரு 1.5 ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே கிடையாது. இது அழகாக நம்ம வந்து பஜ்ஜி போடுற அந்த சீவல் இருக்கு இல்லையா, அதில் சீவிட்டு நல்லா மெலீஸாக நம்ம நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டாலே அழகாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் விரவிட்டு அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா நமக்கு சிப்ஸ் மாதிரி கிடைச்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நௌரீனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பெரி பெரி மசாலாவோட ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் ஃப்ரை பண்ணி அவளுக்கு நான் லஞ்ச் பாக்ஸில் வைக்கும் போது அந்த ரைஸோடு சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க மேடம். அதனால் வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நான் பண்ணினேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் இதுக்கெல்லாம் கூட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து மெக்சிகன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கூட வந்து நான் ஆப்பிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய கிட்ஸுக்கு வந்து பிட்ஸா, பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃப்ளேவரில் ஒரு ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நிறையா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் இட்லி அண்ட் தென் ரைஸ் டம்ப்ளிங் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து மினி இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெரிய இட்லி இருந்தாலும் அது வந்து ஒரு 4 பீஸாக இல்லை 6 பீஸாக கட் பண்ணி இந்த ரெசிபி வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ
இப்போ வந்து இந்த பவுலில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கனும் அப்புறம் பெரி பெரி மசாலா அண்ட் தென் கார்ன்ஃப்ளவர் இதுதான் இருக்குது. நம்ம பொட்டேட்டோக்கு போட்டு வரவணும் இல்லையா, அதுதான். ஸோ பெரி பெரி மசாலா இல்லை அப்படின்னா நார்மல் சிக்கன் 65 நம்ம எப்படி பண்ணுவோம், ஸோ சேம் அந்த மசாலாவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் சிக்கனை. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துருக்கேன், இது நல்லா சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன், செசிமி சீட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு சாஸ் வந்து சேர்க்க போகிறேன், அதாவது ஸ்வீட் சில்லி சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது கடையில். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அந்த சாஸ் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணேன், அது எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த சாஸில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்லிக் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த சாஸ் இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸும் கார்லிக்கும் நீங்கள் ஆயிலேயே சாட்டே பண்ணிவிட்டு கெச்சப் மட்டும் போட்டால் போதும். கூட வந்து நான் கெச்சப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நான் வந்து இட்லியையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு வந்து மினி இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா கிட்ஸுக்கு நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறோம் இல்லையா, அவங்க சூப்பராக வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து மினி இட்லி பண்ணேன். சரி, மினி இட்லி பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் இட்லி கூட ஒரு இட்லியை ஒரு 6 பீஸாக இல்லை 4 பீஸாக கட் பண்ணி அழகாக இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். அவ்வளோதான், குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கெச்சப்பு சாஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. வீட்லேயே செஞ்ச கெச்சப் சாஸ் இது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மல் நம்ம இந்தியன் மசாலா கூட சேர்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் டம்ப்ளிங் வந்து நான் ஸ்நாக்ஸ்க்காக வச்சேன். ஸோ அதுக்கு வந்து நார்மல் அரிசி மாவில் வந்து வெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் தேங்காய் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். அந்த மிக்சரை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சு அதை நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான், சூப்பராக ரைஸ் டம்ப்ளிங் அதுக்கப்புறம் சிக்கன் சில்லி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த 4 ரெசிபியும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் வந்து கொஞ்சம் ஆரஞ்சஸ் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 4 ரெசிபியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ரெசிபி வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.